बताते हैं। ओम वसुदेव सुतं देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं ॐ ॐ ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं कृष्णदामोदरम् अच्युतं केशवं कृष्णदामोदरम् रामनारायणं जानकीवल्लभं रामनारायणं जानकीवल्लभं हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे हरे राम राम ओम ओम सो मूणु कड़न अदुक्कान मूणु यज्ञंगल अदु नेत्र नम्म पार्त्तोम् पितृ यज्ञम पितृ ऋण पितृकड़न पितृ यज्ञम அந்த கடனை தீர்க்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அது வார்த்தை சரியில்லை. கடனை தீர்க்க நம்மால கடனை தீர்க்கவே முடியாது. அந்த அம்மா சின்ன குழந்தை நம்ம கிடையாது குழந்தையா இருக்கும் போது செய்ததுக்கெல்லாம் கடனை தீர்க்கவே முடியாது. நான் ஒரு என்னுடைய சொந்த அனுபவத்தை ஒண்ணு சொல்றேன். நான் எட்டாம் கிளாஸோ ஏதோ படிச்சுட்டு இருக்கேன், ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ். என்னுடைய லைஃப்ல ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் அந்த 3 வருஷம் ரொம்ப முக்கியமான 3 வருஷம். நிறைய விஷயம் எனக்கு புதுசா அப்போ உலகத்துல அறிமுகமாச்சு. இந்த நவராத்திரி லீவ் விடுவான் அங்கெல்லாம் நார்த்ல, நவராத்திரியிலேருந்து தீபாவளி வரைக்கும் லீவ், 15 நவராத்திரியிலேருந்து அமாவாசையிலேருந்து 15 நாள் பௌர்ணமி, விஜயதசமியிலேருந்து 5 நாள் பௌர்ணமி, அதுக்கப்புறம் 15 நாள் அமாவாசைக்கு தீபாவளி, 20 நாள் லீவ். அதுக்கு முன்ன பின்ன சேர்த்து ஒரு 25 நாள். நவராத்திரி சமயத்தில் 6 நாள் ஸ்கூல், சீக்கிரமாக முடிஞ்சிடும். தீபாவளிக்கு 2-3 நாள் கழித்து ஸ்கூல் திறக்கும், எல்லாம் புது ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வருவோம், யூனிஃபார்ம் வேண்டான்னு அப்படின்னு ஸ்கூலு. அந்த லீவு நாளில் நான் வந்து வீட்டில் ஒரு புஸ்தகம், பழைய புஸ்தகங்கள் நிறைய இருந்தது, அதில் ராமாயணம் இருந்தது. நான் அந்த ராமாயணத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் படித்தது ஒரு கதை படிக்கிற மாதிரி தான் படித்தேன், ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரி. ராமாயணம் அப்படின்னெல்லாம் எண்ணம் இல்லை. அதை நமஸ்காரம் பண்ணி கையில் வச்சு கும்பிட்டு அதை ரொம்ப பக்தியோடு திறந்து அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நாவல் படிக்கிற மாதிரி படித்தேன், வெவ்வேறு இடங்களில் உட்காந்து படித்தேன். என்னுடைய படுக்கை அங்கே படுக்கிற ரூமில், வெளியில் தோட்டத்தில், மரத்தடியில், மொட்டை மாடியில் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி எழுதிய அதுதான் படித்தேன். ஒரு நாள், 9 நாள், 10 நாள், 15 நாள் ஆயிடுச்சு. ராமாயணம் முடிஞ்சது. நான் வந்து அது அம்மாட்ட பேசுவேன், இதெல்லாம் சொல்லுவேன். அன்னைக்கு வீட்டில் மத்தியான சமையலில் பாயசம் பண்ணியிருந்தேன். நம்ம சாஸ்திரப்படி காரணம் இல்லாமல் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. காரணம் இருக்கணும். இன்னைக்கு சிவராத்திரி, இன்னைக்கு நவராத்திரி, இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி, இன்னைக்கு ராமநவமி, காரணம் இருக்கு. அப்போ காரணம் இல்லாமல் சும்மா பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் ஊற்றின நிறுத்தினேன், எழுத்தாப்பில் சோன் பப்படி இருந்தது வாங்கி சாப்பிட்டேன், அப்படிலாம் சாப்பிடக்கூடாது ஸ்வீட்டு.
அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அதனால் நம்ம வீட்டில் ஸ்வீட்டு பண்ணினா பழக்கம் இருக்கு. என்னம்மா இன்னைக்கு என்ன ஸ்வீட்டு அப்படின்னு கேட்குற பழக்கம் இருக்கு. அது தெரியாது எப்படி வந்தது. வீட்டில் பாயசம் ஏதோ பண்ணியிருந்தாம்மா, நான் வந்து கேட்குறேன், என்ன இன்னைக்கு ஸ்வீட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன். அம்மா சொன்னால் இன்னைக்கு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு புரியலை, ஸ்ரீராமன் பட்டாபிஷேகமா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு நீ முடிச்சியடா, ராம பட்டாபிஷேகம் நடந்தது இல்லையா, அதனால பாயசம். அந்த ஒரு ஒரு பதில் மூலமா நான் ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு நாவல் இல்லை, ஒரு கதை இல்லை, அதை தாண்டி இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத, ராம அப்படிங்கிற நாமத்துடைய அந்த ஸ்ட்ரென்த்து, ராமன் அப்படிங்கிற அந்த கேரக்டர், ராமாயணம் என்ற அந்த கதை, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பாவனையை ரொம்ப ஆழமாக என்னுடைய உள்ளத்தில் உள்ள பதிச்சு. இதுதான் ஒரு அம்மா வெறும் சாப்பாடு போடுறது பால் கொடுக்கறது இல்லை, நிறைய விஷயங்கள் இப்படி ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய அம்மா அப்பா நமக்கு கொடுக்குறாங்க. நான் எங்கள் பப்ளிக் மீடியா இது, எங்கள் அப்பா பற்றி இதில் சொல்லக்கூடாது, ஆனால் கூட அவர் இப்போ 92 வயசு படுத்திருக்காரு, இதை கேட்க மாட்டார். சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம் இருந்தது, ஒரு நாளைக்கு 40 சிகரெட் எல்லாம் பிடிப்பாராம். ஸ்போர்ட்ஸ் மேன், ஃபுட்பால் விளையாடுவார், நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன், அத்லெட்டிக்கு. எனக்கு 12வது வயசு சிகரெட்டு பிடிக்க அந்த பான் டேலால பான் கடையில் நின்றுட்டு இருக்காரு, சிகரெட்டு வாங்குறார். மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, பையன் வளர்ந்துட்டு இருக்கான், 12 வயசாகுது, இது தேவையா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அவ்வளோதான், ஒரே செகண்ட் சிகரெட்டை கீழே போட்டார், நசுக்கினாரு, அதோட சிகரெட்டு விட்டு போச்சு, அவ்வளோதான். பாருங்க மகனு, நம்ம வந்து எவ்வளோ பெரிய பெரிய தியாகங்கள் எல்லாம் பேசுகிறோம், பெரிய பெரிய ஆளுங்க அப்படி தியாகம் பண்ணார், இப்படி தியாகம் பண்ணார், சாதாரண விஷயம், சாதாரண நபர், மகனுக்காக வளர்ந்துட்டு வரான், இது சரியில்லை அப்படின்னு ஒரே செகண்டில் ஒரு பழக்கத்தை விடுறது. எவ்வளோ இன்டென்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உணர்வு இருந்தால் இப்படி நடக்கும். இப்படி நமக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் நம்மளால கடனை திருப்பி கொடுக்க முடியுமா, என்ன செய்யணும், எப்படி திருப்பி கொடுக்க முடியும், அடைக்க முடியுமா, கணக்கு போட முடியுமா, இவ்வளோ ரூபாய் இவ்வளோ ரூபாய், இவ்வளோ செய்யணும், இவ்வளோ செய்யணும், இவ்வளோ செய்யணும். அது சாதாரண பேச்சுவார்த்தையில் நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அது வாயில் வந்துருச்சு. ஆனால் அது இல்லை, சரியில்லை, திருப்பி கொடுப்பதற்காக இல்லை, அந்த கடனை திருப்பியே அடைக்க முடியாது. ஆனால் செய்யணும். யஜ்ஞம், யஜ்ஞம்ங்கிறது இதில் தேவர்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு அவர் சொன்னால் கூட திருப்பி கொடுப்பதற்காக இல்லை, கர்த்தவ்யம், செய்யணும், அவ்வளோதான், செய்யணும், செய்யணுங்கிற தவிர வேற எண்ணமே கிடையாது, செய்யணும். அதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது, ஏன் செய்யணும், லாஜிக்கு இதுக்காகலாம் செய்யணும், செய்தா இந்த எஃபெக்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் டு பி டன், அவ்வளோதான். அந்த மாதிரி யஜ்யங்கள், பித்ரி யஜ்யம். அடுத்தது பூத யஜ்யம், இயற்கைக்கு செய்ய வேண்டியது. அடுத்தது நிறு யஜ்யம், மனுஷ சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும்.
மனுஷ சமுதாயத்துக்கு கூட நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? அந்த சாக்கடையில இறங்கி உடம்பு முழுக்க அந்த சாக்கடை தீ அள்ளி இருக்கிற இடத்துல உள்ள மூழ்கி அதை ரிப்பேர் பண்ற ஆளு நம்ம அந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்கும்? முஸ்லிம்களுக்கும் ஹிந்து ராஜாவுக்கும் சண்டை நடக்கும் போது ஹிந்து ராஜாவுடைய படை வீரர்கள் அந்த துலுக்கனுடைய ராஜா கிட்ட மாட்டின்ட்டா, அவர்கள் முன்னால ஒரு சாய்ஸ் என்ன? ஒண்ணு, இஸ்லாமுக்கு நீ மாறணும், மதம் மாத்திக்கணும், அல்லது எங்க வீட்டு பெண்களுடைய மலத்தை அள்ளணும் அப்படின்னு கண்டிஷன். நம்ம தேசத்துல வந்து மலத்தை வீட்டுக்குள்ள மலமே கிடையாது, வெளிக்கு போறது அதுதான் தமிழ்ல, மலையாளத்துல, தெலுங்குல, ஹிந்தியில, அஸ்ஸாமியில வெளிக்கு போறது, வெளியில போறோம். கிராமத்துல தோட்டம் அந்த காட்டுல இந்த பக்கம் ஆண்கள் அங்கெல்லாம் பெண்கள் அப்படின்னா ஏற்பாடு இருக்கும், வெளிக்கு போறதுதான் இருக்கு, வீட்டுக்குள்ள கிடையாது கக்கூஸ் அப்படிங்கிற விஷயம். அது துளுக்க தன்னுடைய பெண்கள் வெளியில போக கூடாதுன்னு வீட்டுக்குள்ள ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துல போக வச்சு அப்படி செஞ்சிட்டு இருந்தான். இப்போ பிடிபட்ட இந்த வீரர்கள் கிட்ட என்ன ஆப்ஷன்? ஒண்ணு, நீ துளுக்கனா மதிமாறு, மதம் மாறு, அல்லது இந்த பெண்களுடைய மலத்தை அள்ளு அப்படின்னு சொன்னபோது, நான் என்னுடைய சிவனை விடமாட்டேன், நான் என்னுடைய மகாவிஷ்ணுவை விடமாட்டேன், நான் என்னுடைய ஸ்ரீகிருஷ்ணனை விடமாட்டேன், நான் மலத்தை அள்ள தயார் அப்படின்னு சொன்னவர்கள் தான் இன்னைக்கு வால்மீகி சமுதாயம் அப்படின்னு சொல்ற, ஒட்டர்கள்னு சொல்ற அந்த சமுதாயம். சாக்கடையை கிளீன் பண்றவங்க, கக்கூசை கிளீன் பண்ணிட்டு இருந்தவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், ஒட்டர்கள் அப்படின்னு தமிழ்ல, நார்த்ல எல்லாம் அந்த ஜாதிக்கு பேரு வால்மீகி. சுத்தமா இருக்கும் அவர்களுடைய ஏரியா, ரொம்ப சுத்தமா இருக்கும். வால்மீகி நகர் அப்படின்னு இருக்கு, எல்லா ஊருமே இருக்கு, அதுக்குள்ள போனா அவ்வளவு சுத்தமா இருக்கும், பெருக்கி தொடச்சு வச்ச மாதிரி சாணி போட்டு மொழுகி. அவர்கள் பன்னீர் சாப்பிடுவார்கள். இந்த துளுக்கனை தன் வீட்டு பெண்கள்கிட்ட தூரத்துல வைக்கணும், அதுக்காகவே பன்னீர் சாப்பிடாது, ஏன்னா பன்னீர் இருந்தா அங்க துளுக்க வரமாட்டேன். தன்னுடைய பெண்களை காப்பாற்றுவதற்காக அப்படிப்பட்ட அந்த வால்மீகி சமுதாயத்துடைய கடனை நம்ம எப்படி அடைக்க முடியும்? அடைக்கிறது இல்லை. யஜ்யம் அப்படின்னு சொன்னா அந்த யஜ்யம் வந்து செய்யப்படணும், அவ்வளவுதான், செய்யப்படணும், அதுக்கு மேல கேள்வியே கிடையாது. அம்மா வந்து ஒரே ஒரு குழந்தையுடைய மலத்தை கிளீன் பண்ணி கொடுக்கறா, சுத்தப்படுத்துறா, அவளை வந்து தெய்வமா நம்ம போற்றுகிறோம். ஊருடைய மலத்தை எல்லாம் கிளீன் பண்ற அந்த வால்மீகி சமுதாயத்துக்கு நாம எவ்வளவு நமஸ்காரம் பண்ணோம். அவர்களை தீண்டத்தகாதவர்கள்னு வெளியில வச்சு செய்தது எவ்வளவு பெரிய கொடுமை அது. அதனால நம்ம வந்து இந்த யஜ்யத்தை புரிஞ்சுக்கணும், யஜ்யத்துடைய பாவனையை புரிஞ்சுக்கணும். அடுத்தது மூணாவது நாலாவது யஜ்யம் கடன், நாம ரிஷிகளுக்கு பட்ட கடன். ரிஷிகள் உலகத்துல வேற எந்த தேசத்திலையும் ரிஷிகள்னு ஒருத்தர் கிடையாது. யூனிக், பாரதத்துல மட்டும்தான் ரிஷிகள் இருக்கிறார், இருந்திருக்காரு, இப்ப இருக்காங்களா தெரியல. யாரது ரிஷிகள்? பார்க்கிறவர்கள். என்னதது பார்க்கிறவர்கள்? நெடுந்தூரத்தை பார்க்கிறவர், அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, 100 வருஷம் கழித்து, 1000 வருஷம் கழித்து இந்த தேசம், இந்த சமுதாயம் எப்படி இருக்கணும், இதுல எந்த மாதிரி பழக்கம் இருக்கணும், எந்த மாதிரி பண்புகள் இருக்கணும், எந்த மாதிரி பண்டிகைகள் இருக்கணும், எந்த மாதிரி ஒரு உயர்ந்த பாவனை சிந்தனை இருக்கணும், அதுக்காகவே வாழ்ந்தவர்கள் ரிஷிகள்.
அந்த ஔவையாருடைய பாருங்க வாழ்க்கை, சின்ன பொண்ணு அழகா இருப்பா, ராஜகுமாரி. பலர் வந்து கல்யாணத்துக்கு வந்து கேட்கிறார், தன்னுடைய கல்யாணத்துக்காக பெரிய விருந்து ஏற்பாடு பண்றார் அவருடைய அப்பா. இந்த கல்யாணம் ரெண்டு ராஜகுமாரர்கள் போட்டி போட்டுட்டு ஔவையார கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரார். அப்போ அந்த பெண் வந்து, என்னது இது, இந்த உடம்புக்காக இப்படியா? ராத்திரி முழுவதும் பிள்ளையார பிரார்த்தனை செய்து பிள்ளையார்கிட்ட வரம் கேட்டு எனக்கு முதுமையை கொடு அப்படின்னு வரம் கேட்க, என்ன வரம், கூணல் முதுகு, சுருங்கிய தோல், சுருங்கிய கண்கள், வலுவில்லாத உடம்பு, கையில தடி, அப்படி ஒரு வரத்தை கேட்டு இளம் பெண், அழகான பெண், பல ராஜகுமாரர்கள் மனசுல இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையை தூண்டிய பெண் அவள் மூதாட்டியாக மாறி மாறிட்டு என்ன பண்றா, அரண்மனையில உட்கார்ந்துருக்கல, தெரு தெருவா கிராமம் கிராமமா சுற்றுப்பயணம் சுற்றி சுத்தி 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 குழந்தைகளை உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு ஆத்திச்சூடிய சொல்லி கொடுத்து, குற்றை வேண்டன சொல்லி கொடுத்து, தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு அணுவா. அப்ப ஏது கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட், கூகுள் புக்ஸ், கூகுள் ரீடர், அதெல்லாம் கிடையாது. அப்படி குழந்தைகளுக்கு சொல்லி மனப்பாடம் பண்ண வச்சு அடுத்த கிராமத்துக்கு போய் நடந்தே சுற்றுப்பயணம் பண்ணிருக்கு. அவளுடைய கடன் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ரொம்ப சுலபமா வாழ்க்கையுடைய தத்துவத்தை, வாழ்க்கையுடைய ரகசியத்தை இந்த மாதிரி ஒரு வரியில ரெண்டு வரியில புரிய வைத்த அந்த ரிஷிகள் ஊருக்காகவே வாழ்ந்தவர்கள். தன்னுடைய தலைமுறையில வரக்கூடிய வரக்கூடிய காலத்துல வரக்கூடிய தலைமுறைகளுக்காக வாழ்ந்தவர், அவர்கள் எல்லாம் மேம்படணும் அதற்காக வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்ட ரிஷிகள். நான் வந்து சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், பர்கூர் மலைக்கு போயிருந்தோம், அயோத்தியாவை பத்தி பேச, ஆர்எஸ்எஸ் பத்தி பேச போயிருந்தோம், ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படி இப்படின்னு அந்த விஷயம் எல்லாம் பேசுறதுக்கு பர்கூர் மலையில இருளர்கள் மத்தியில பேச போயிருந்தோம், ஒவ்வொரு வீடா போய் பார்த்து பேசி. அப்போ அங்க ஒரு வீட்டு வாசல்ல ஒரு 20-22 பேர் சத் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. நாங்க விளக்குறோம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு, தெரியல அவங்களுக்கு, இந்துக்கள் அதுவும் தெரியல, இருளர்கள். ஐயா அயோத்தியா ஸ்ரீராமன், ஆ எங்க ராமன், எங்க ராமனுடைய பிறந்த ஊரு அப்படின்னு உடனே எங்களுக்கு தோஸ்த் ஆயிட்டாங்க, நண்பர்கள் ஆயிட்டாங்க. அன்னைக்கு எல்லோருக்கும் சாப்பாடு சமயத்தை போட்டு நாங்க போயிருந்த அத்தனை பேருக்கும் அங்க நல்ல விருந்து போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. என்ன எங்களை இணைத்தது, எது, ராமன், அயோத்தியா. அப்போ இந்த அயோத்தியா போராட்டம் நடந்துட்டு, இப்போ இந்த காட்டுல இன்னை வரைக்கும், அதாவது நாங்க போயிருந்த காலம் வரைக்கும் மின்சாரம் கிடையாது, காட்டு செல்வத்தை வச்சு வாழறவங்க, தேனி பாம்பு அந்த மாதிரி பொருட்களை வச்சு வாழறவங்க, அதுதான் வருமானம். இருளர்கள், இருட்டில் இருக்கிறவர்கள்னு பேர் அர்த்தம். ஆனா அவர்களுக்கு ராமனை தெரிஞ்சிருக்கு. யாரு இங்க ராமாயணத்தை அங்க ராமனை கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க, அங்க யாரோ ஒரு ஆளு போயிருப்பா இல்ல, காட்டுல மலையேறி அந்த கிராமத்துல போய் அந்த மக்களை சந்தித்து. அப்படி மலையும் மடுவும் கிராமம் கிராமம் அலைந்து 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 மக்களை சந்தித்து பேசி பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி பண்டிகைகளை புகுத்தி பண்டிகைகளை சரியா நடத்துவது எப்படின்னு சொல்லி பண்டிகைகளுக்கு விளக்கம் கொடுத்து கோவில்களை கட்டி ராஜாக்களை சொல்லி அந்த இடத்துல கோவில் கட்ட வைத்து யாரு செஞ்சது, முகம் தெரியாத ரிஷிகள். நமக்கு ஒரு சில பேர் பேர் தெரியும், திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர்,
தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. ஒழுக்கம் என்னது? விருப்பம் தரலான், விருப்பம் தரலாம், உயிரினும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரினும் ஓம்பப்படும். பாருங்க, ஒரு கேப்சூல் மாதிரி நமக்கு ஒழுக்கம். இன்னைக்கு அரசியல் தலைவரை பற்றி எல்லாம் செய்தி வருது, இப்ப மாட்டின்ட்டாரு, கேசட்டு போட்டாங்க, அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னா அது சத்தியம் உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது, விட்டுருங்க, அத டிஸ்கஷன் இல்லை. ஆனா ஒழுக்கத்துடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு அழகா சொல்லுங்க. இவர் தந்தை எண்ணோற்றான் சொல்லனும் கொல், எவ்வளவு அழகான வார்த்தை. எப்படி வாழணும் மகன்? இவர் தந்தை எண்ணோற்றான் கொண்டு கொல் எனும் சொல் எப்படிப்பட்ட விரதங்கள் இருந்தான். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவர் தந்தைக்கு சென்ற எப்படிப்பட்ட விரதங்களை அவன் செய்தான். அவருடைய அப்பா யஜ்ஞங்களை செய்து விரதங்களில் இருந்து இவனை பெற்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுதான் மகன் வந்து தந்தை காட்டும் உதவியா. என்ன அழகு, எவ்வளவு அருமையா கேப்சூல் ரூபத்துல சொல்லியிருக்க. அவர் ரிஷி சொன்னது மட்டும் இல்ல, கவிஞர் கவிதை எழுதல, ஒழுக்கங்கிட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பெரிய பெரிய வார்த்தைகளை ஜோடித்து கவிதைகளா எழுதல. தன்னுடைய வாழ்க்கையும் அப்படி இருந்தது. எப்படிப்பட்ட வாழ்க்கை! அந்த வாசுகி, அந்த பருக்கை, ஒரு பருக்கை கீழே விழுந்தால் அந்த பருக்கையை எடுத்து தண்ணீரை துவைத்து மீண்டும் அதை உபயோகப்படுத்த சாப்பிட அதுக்காக ஒரு ஊசியும் தண்ணீரும் வச்சுப்பார. ஆனா அவருக்கு அந்த ஊசியை உபயோகப்படுத்துற வாய்ப்பே கிடைக்க கொடுக்கலையா அந்த அம்மா. அவருக்கு ஏற்ற மனைவி ரிஷி. இவர் எத்தனையோ ரிஷிகள் இந்த தேசத்துல. சுவாமி விவேகானந்தர் சிக்காகோல திரும்பி வந்துட்டு ராமேஸ்வரத்துல இறங்க போறார். சேதுபதி மகாராஜா இந்த சுவாமி விவேகானந்தரை ரெட் கார்பெட் வெல்கம், சிவப்பு கம்பளத்துல ரத்ன கம்பளத்தை விரித்து வச்சிருக்க. அவர் வந்தால் அவரை தன்னுடைய குதிரைகளை அகற்றிவிட்டு தானே தன்னுடைய தோல்ல அவரை பிடித்து ரதத்துல உட்கார வைத்து இழுத்துன்னு போகணும் அப்படின்னு ராஜா சேதுபதி மகாராஜா தயாரா நிற்கிறார். கப்பல் வருது, படிகள்ல இறங்குறார். ரத்தன கம்பளம் இழுத்தப்பட்டிருக்கு, ஆனா சுவாமி விவேகானந்தரை மண்ணில குதிக்கிறாரு, மண்ணில கீழே விழுறாரு, திரளறாரு, உருளறாரு, மண் எடுத்து உடம்புல தலையிலேந்து உடம்புல பூசிக்கிறாரு. ராஜா பக்கத்துல இருக்கிற மந்திரி எல்லோருக்கும் இத்தனை 10,000 பேர் நிக்கிற இடத்துல இப்படி நடந்துக்கிறாரு, விசித்திரமா நடந்துக்கிறாரு. இந்த ரிஷிகள் எல்லாம் புரிந்து கொள்வதே கஷ்டம் அப்படின்னு நினைச்சுண்டு மௌனமா இருக்கிறாங்க. பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் கிட்ட, எல்லோரும் பார்க்கிறாங்க, என்ன செய்றீங்க நீங்க? அவர் சொன்னார், நான் வந்து போக பூமியிலே இருந்தேன் மாசக்கணக்குல. போக பூமி, போக பூமியில இருந்ததுனால என்னுடைய உடம்பு அசுத்தமாயிருக்கு, அழுக்காகிருக்கு. இந்த தேசம் பாரத தேசம் இது புண்ணிய பூமி. ஏன் புண்ணிய பூமி? இதனுடைய அணு அணுவிலையும் ரிஷிகள் நடந்திருக்கிறார்கள், ரிஷிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் அற்புதமான ரிஷிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், தவசீலர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால இந்த மண்ணு ஒவ்வொரு அணுவும் புனிதமானது. இந்த மண்ணை எடுத்து என்னுடைய உடம்புல பூசி அந்த போக பூமியில வாழ்ந்ததுனால ஏற்பட்ட அழுக்கை நான் தொடைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த தேசத்துடைய ரிஷிகளுடைய மகிமை.
வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்தவர். ரொம்ப சிம்பிளா இலக்கியங்கள் மூலமா, கவிதைகள் மூலமா, கதைகள் மூலமா, புராணங்கள் மூலமா, நாடகங்கள் மூலமா, இதெல்லாம் கற்பனை அப்படின்னு வச்சுட்டா கூட எவ்வளவு உயர்ந்த கற்பனை. அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். நான் இங்க பிறக்காம ஆப்பிரிக்கால நைஜீரியால பிறந்திருந்தேன்னா எனக்கு இந்த திருக்குறள் கிடைத்திருக்குமா, இந்த வழிகாட்டுதல் கிடைத்திருக்குமா? நம்ம தேசத்துல தமிழ்ல பிறக்காம தமிழை நான் மறந்து போச்சு, பங்காளி பேச ஆரம்பிச்சுட்டேன், பங்காளி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் எதையுமே இழக்கலை. பங்காளியில அதே தமிழ்ல இருக்கிற அதே பாவனைகள், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், ராமாயணம் மகாபாரதம், இதே பெருமாள், சிவன், காளி, சத்தியம். அதனால எனக்கு நஷ்டம் இல்லை. ஆனா நைஜீரியால பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்னுடைய கதி? எத்தனை விஷயங்களை நான் இழந்திருப்பேன். பண்டிகைகள், எத்தனை அழகான பண்டிகைகள். நாளைக்கு வருது பாருங்க கோகுலாஷ்டமி, மும்பையில அந்த உரியடிக்கிற நிகழ்ச்சி நடக்கும். ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் எல்லாம் ஒத்த தோல் மேலே ஏறி கோபுரத்தை அமைத்து 30 அடி, 25 அடி, 40 அடி, 60 அடி உயரத்துல மாட்டியிருக்கிற அந்த உரிய போய் எடுத்துன்னு வருவாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு பையன் வாழ்ந்தான், அவனுடைய இன்ஸ்பிரேஷன் இன்றைய வரைக்கும் நம்ம தேசத்துல உயிரோட இருக்கு. கோகுலாஷ்டமி அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது நம்ம எல்லாம் கீழான ரொம்ப சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம பிறந்த நாளை கொண்டாடிட்டு எல்லாரும் ஒருத்தர் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடிட்டு முத்தம் கொடுத்துருந்து அசடுகு. வாழ்க்கையில சாதித்து நம்ம செத்த பிறகு நம்முடைய பிறந்த நாளை மற்றவர்கள் கொண்டாடணும், அதை விட்டுட்டு தன்னுடைய பிறந்த நாளை தானே வெட்டி அந்த கேக்கை வெட்டி இதை செஞ்சு எல்லாம் கிஃப்டை கொடுத்து அப்புறம் கிஃப்டோட உட்காந்துட்டு அந்த குழந்தை 8 வயசு குழந்தை இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கு, இந்த கிஃப்ட் வந்திருக்கு. பாவம், அபத்தமான ஒரு முறை இதெல்லாம். பிறந்த நாளை கொண்டாடி ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடு, ராமனுடைய பிறந்த நாளை கொண்டாடு, சுப்பிரமணிய பாரதியாரோட பிறந்த நாளை கொண்டாடு, வ உ சிதம்பரனாரோட பிறந்த நாளை கொண்டாடு, வாஞ்சிநாதனுடைய பிறந்தநாளை கொண்டாடு, பகத்சிங்கோட பிறந்தநாளை கொண்டாடு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்தநாள் என்னைக்குனாவது தெரிஞ்சு, சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள். வாழ்க்கையில சாதித்தவர்கள் அதை விட்டுட்டு தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி அசடுகள். அப்படி அந்த ரிஷிகள் நமக்காக செய்திருக்கிற விஷயத்துக்கு நாம அந்த யஜ்யம் எப்படி செய்வோம்? ரிஷி ரிண கடன்பட்டிருக்கிறோம், அந்த கடன் எப்படி நம்ம திருப்பி கொடுக்க முடியும்? ரிஷிகளுக்கு எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும்? ஔவையார் இன்னைக்கு இல்லையே, திருவள்ளுவர் இன்னைக்கு இல்லையே, அந்த வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ காயத்ரி மந்திரத்தை கொடுத்த விஸ்வாமித்திரர், அந்த பதஞ்சலியோ பதஞ்சலி அஷ்டசூத்திரத்தை எழுதியவர், வால்மீகி, வியாசர், எத்தனை ஆயிரம் ரிஷிகள், அவர்களுடைய அவர்களுக்கு நம்ம எப்படி திருப்பி கொடுக்க முடியும், என்ன கொடுக்க முடியும்? ரொம்ப அழகான ஒரு யஜ்யத்துக்கான வழிமுறையை சொல்லியிருக்கு. சுவாத்தியாயம், அவர்கள் எழுதி வைத்த இந்த புஸ்தகங்களை படிப்பது, அவ்வளவுதான் சிம்பிள். ரிஷி யஜ்யம் அதுதான், சுவாத்தியாயம். தினம் 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 அவர்கள் எழுதி வைத்த ராமாயணத்தை, மகாபாரதத்தை, வேதத்தை, புராணங்களை, பகவத்கீதைய, பாகவதத்தை படிக்கணும். தினம் தினம் படிக்கணும், ஒரு நாள் தவறாம. ராத்திரி கண்ட குப்பையை மனசுல போட்டு டிவி சீரியல பார்த்துட்டு, பழி வாங்குதல், வெப்பாட்டி, இப்படி இருக்கிற கதைகள் எல்லாம் பார்த்துட்டு குப்பையை மனசுல போட்டு தூங்கறதுக்கு போறதுக்கு பதிலா
இந்த மாதிரி ரிஷிகள் நமக்காக கொடுத்த சாகித்யங்களை படிக்கணும். நம்ம வீட்டில் அந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கணும், அதை பரட்டி பார்க்கணும், உட்காரணும், தினம் படிக்கணும். சுவாத்தியாயம் அதுக்கு பேர் வச்சு தன்னைத்தானே படித்தலாம். அவர்கள் எழுதிய ராமனுடைய கதையை படிக்கும் போது தன்னைத்தானே படித்தல் எப்படி ஆகும்? ராமன் வாழ்க்கையை படித்தா ராமனை தானே பார்க்க முடியும், தன்னை எப்படி அறிய முடியும்? சுவாத்தியாயம். ஆனா இப்போ நாக்பூர்ல எல்லாம் ஜிம், பழைய காலத்து இந்து ஜிம்னேஷியம், இந்துக்களுடைய முறையில பாரம்பரிய ஜிம், அந்த கரளக்கட்டை, தண்டாலு, பஸ்கி அதெல்லாம் இருக்கும். அதுல ஒரு படம் இருக்கு, ஆஞ்சநேயருடைய படம். யார் யார் உடற்பயிற்சி செய்யறாங்களோ அது எல்லாரும் கண்முன்னாலையும் ஆஞ்சநேயர் படம் இருக்கும். ஆனா அது உயரத்துல இருக்கும், கீழே இவருடைய உயரத்துல கண்ணாடி இருக்கும். கண்ணாடி முன்னால நின்றுண்டு கரளக்கட்டையை உருட்டணும். கண்ணாடி முன்னால் நின்று மேலே அப்படி தலையை நிமித்தி பார்த்தா ஆஞ்சநேயர் படம் தெரியும். எதற்காக இப்படி வைத்திருக்கிறான்? இன்றைய என்னுடைய நிலை, நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், இது இந்த கண்ணாடியில தெரியும். நான் எப்படி ஆகணும், அது அந்த ஆஞ்சநேயருடைய உருண்டு திரண்ட தோள்களும் மார்பும் அதை பார்த்து எனக்கு பிரேரணை, எனக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். அப்படி சுவாத்தியாயம் செய்யும் போது, ராமனுடைய வாழ்க்கையை படிக்கும் போது, நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், இது நமக்கு புரியும். அதனால அதற்கு பேரு சுவாத்தியாயம், தன்னைத்தானே படித்தல். பகவத்கீதையில 16வது அத்தியாயத்துல அசுர சம்பத்து, அசுர சொத்து, தெய்வ அசுர சம்பத் விபாக் அந்த அத்தியாயத்துக்கு பேரு. அதுல முதல் 3 ஸ்லோகத்துல அபயம் சத்வ சம்சுத்திர் ஞான யோக வியவஸ்திதி ஹிதானந்தமஸ்யஜ்ஞஸ்ய ஸ்வாத்யாய ஸ்தப ஆர்ஜவம், இதெல்லாம் தெய்வ சொத்து, சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்ற. 17வது அத்தியாயம் நினைக்கிறேன், 17வது அத்தியாயம், மனசினால் ஆற்றக்கூடிய தபம், தவஸ், மனசினால் ஆற்றக்கூடிய தபஸ், மனப்பிரசாத சௌமியத்துவம், மௌனமாத்ம விநிகிரக பாவ சம்சுத்தி நித்திய தபம். ஓ, அதுல இல்ல, சுவாத்தியாயம் இன்னொரு இடத்துல வருது. 17 வந்து ஸ்ரத்தாத்ரேய விபாகம். பிரம்மச்சரியம் அஹிம்சா இல்லையே, அதுலயும் இல்ல. இல்ல சார், 17லயே நீங்க சொன்ன ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்துல வருது. ஓ, வாக்கு அனுத்வேகரம் வாக்கியம், அனுத்வேகரம் வாக்கியம், சுவாத்தியாயம் பியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சத்தை, வாக்கு தபஸ். சுவாத்தியாயத்தை சொல்றார் வாக்கு தபஸ் அப்படிங்கிற, வாக்கின் தவம். அப்போ சுவாத்தியாயத்தை அவ்வளவு உயர்வா சொல்ற, அப்படிப்பட்ட சுவாத்தியாயம் தினம் அது டெய்லி செய்யணும், வாரம் ஒரு நாள். ராமாயணத்துல தபஸ் சுவாத்தியாய நிறதான் தான், அதுதான் முதல்ல வருது. ஓ, சுவாத்தியாயம் ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு. படிக்கணும், புஸ்தகங்களை படிக்கணும், படிச்சா போறாது, கரெக்டு, ஆனா படிக்கணும், அதுதான் முதல் படி. இப்போ ராமாயணம், கேரளத்துல ராமாயண மாசம் வச்சு ஒரு தேசம் முழுக்க அத்தனை பேரும், லட்சக்கணக்கான பேர் ராமாயணம் படிக்கணும். வடக்கே போனா பாகவதம், லட்சக்கணக்கான பேர் இந்த ஆஷாட மாசத்துல, இப்ப வரக்கூடிய பத்ரபாத மாசத்துல லட்சக்கணக்கான பேர் பாகவதம் கேட்கிறாங்க. ஒவ்வொரு பாகவத கதையிலையும் 100,000 பேர் வந்து உட்காருவோம் மண்டபத்தை, பிரம்மாண்டமான மண்டபத்தை எழுப்புவாங்க. எல்லா நகரங்கள்லயும் நிகழ்ச்சிகள் நடக்கும், 100,000,000 நிகழ்ச்சிகள் நடக்கும். கேட்கணும்,
படிக்கணும், அப்புறம் சிந்தனை பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில எப்படி எடுத்துக்கொள்ளணும். சுவாத்தியாயம் ரிஷிகளுக்கு, ரிஷிகளுடைய கடனை நாம் அவர்களை திருப்பி அளிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல விஷயத்த படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். சரி, ஐந்தாவது கடன் தெய்வ கடன், தெய்வ ரிண, தெய்வத்துடைய கடன், தெய்வ யஜ்யம், தெய்வத்துக்கு கடனை திருப்பி அளிக்கும் முயற்சி யஜ்யம். தெய்வத்துக்கு யஜ்யம்னா எப்படி, என்ன செய்யணும், ஒரு மணி நேரம் பூஜை செய்யணும், மூணு மணி நேரம் பூஜை செய்யணும், மூணு வேளை கோயிலுக்கு போகணும், அதெல்லாம் இருக்கட்டும், செய்தா சரி. ஆனா அதை விட சிறப்பானவற்றை பார்க்கும் போதெல்லாம் தெய்வத்துடைய ஞாபகம் வரும், நினைக்கணும் அவனை, ஒரு க்ஷண நேரம் நினைச்சா போதும் அப்படின்னு பிரமிக்கும் போது, ஒரு நல்ல ஒரு வானத்துடைய பெயிண்டிங்கை பார்க்கும் போது, இந்திரவில்லுடைய பெயிண்டிங்கை பார்க்கும், சூரிய உதயத்துடைய அந்த காவி நிற பெயிண்டிங்கை பார்க்கும் போது, தங்க நிறம் வானம் முழுக்க பரவியிருக்கிற அந்த காட்சியை பார்க்கும் போது, ஒரு மயிலுடைய தோகை அழக பார்க்கும் போது, ஒரு புத்திசாலி குழந்தை மாணவனுடைய அறிவை பார்க்கும் போது, அழகான பெண்ணை பார்க்கும் போது, அழகான ஒரு படைப்பை பார்க்கும் போது, ஒரு பூவை அதனுடைய மனத்தை ருசிக்கும் போது, நல்ல அற்புதமான ருச்சியுள்ள மாம்பழத்தை சாப்பிடும் பொழுது, எப்படிப்பட்ட படைப்பு அவனுடைய படைப்பு அப்படின்னு அவனை நினைக்கணும். அதுக்கு பயிற்சி எப்படி, காலையில எழுந்தவுடனே அவனை நினைப்பது, மத்தியானம் சாப்பிடும் போது சாப்பிடுவதற்கு முன்னால அவனை நினைப்பது, ஒரு நாள் முடிகிற நேரத்துல சாயங்கால சூரிய அஸ்தமன நேரத்துல அவனை நினைப்பது, சந்தியா வந்தனம் மூணு வேளை, காலையில எழுந்தவுடனே உள்ளங்கைய பார்த்து கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலே து கௌரி ச பிரபாதே கரதர்ஷனம், அவ்வளவுதான். கரம், கரத்திலேயே சுவாமி மூணு தெய்விகளும் இருக்காங்க, அந்த கரத்துடைய தர்சனம், நம்முடைய உள்ளங்கையுடைய தர்சனம், கர அக்ர, இங்க கர அக்ர, இந்த இடத்துல லக்ஷ்மி வசிக்கிறாளாம். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தா இந்த இடத்துல பணத்தை நிறுத்திட்டு நம்ம சர்க்கஸ் பண்ணணும், அது அங்க நிக்கிறதுக்கு, பணம் தான் லக்ஷ்மி அப்படின்னு நாம நினைச்சா இங்க பணம் இருக்கவே முடியாது, கீழே விழுந்துடும், பணம் இங்க இருக்கும் மத்தியத்துல. ஆனா கர அக்ரே வசதே லக்ஷ்மின்னு சொல்றோம், அப்ப இங்க பணம் எப்ப வருது, கொடுக்கும் போது வருது, கொடுக்கப்படுற பணம் தான் லக்ஷ்மி, விஷ்ணுவுடைய காரியத்திலே துணை இருக்கும் பணம் தான் லக்ஷ்மி, விஷ்ணுவுடைய காரியம் காப்பாற்றுதல், வாழ வைத்தல், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்தல், அதுதான் விஷ்ணுவுடைய வேலை, விஷ்ணுவுடைய துணைவிரிவள், அவளுடைய காரியத்திற்கு, விஷ்ணுவுடைய காரியத்திற்காக கொடுக்கப்படும் பணம் தான் லக்ஷ்மி. அப்படி ஒரு அழகான விஷயத்த கராகிரே வசதே லக்ஷ்மி, பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா அது லக்ஷ்மி இல்லை, பொந்துல பதுக்கி வச்சா லக்ஷ்மி இல்லை, உயர்ந்த காரியத்திற்கு, தர்ம காரியத்திற்கு, ஆலயத்தை பாதுகாக்க, சமுதாயத்தை பாதுகாக்க, கல்வி நிலையங்களை பாதுகாக்க, பாதுகாத்திட, வாழ வைத்திட, அதற்காக கொடுக்கப்படும் பணம் மட்டும்தான் லக்ஷ்மி. அது ஒரு ரூபாயா, ஒரு லட்சம் ரூபாயான்னா கணக்கில்லை, அவள்தான் லக்ஷ்மி. கராகிரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி, இங்க இருக்கிற சரஸ்வதி மத்தியத்துல. ஒரு தடவை கல்வியை கற்றுக்கொண்டால் அது நம்ம கையிலேருந்து நழுவி போகக்கூடாது, விழக்கூடாது, விலகக்கூடாது, மறக்க கூடாது, உறுதியா இறுதி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கணும். நாம கற்றுக்கொண்ட வித்யை
அதனால நிலையான மத்திய பாகத்துல சரஸ்வதி இருக்கிறாள். கலமூலேத்து கௌரீச்ச, இது வலிமை சக்தி, அதர்மத்துக்கு எதிரான சக்தி, அநியாயத்துக்கு எதிரான சக்தி, அசத்தியத்திற்கு எதிரான சக்தி, ஹீனர்களை தீனர்களை காப்பாற்றும் சக்தி, பலஹீனமானவர்களுக்கு துணை நிற்கும் சக்தி, அந்த சக்தி அந்த வலிமை அந்த கரமூலேத்து கௌரீச்ச. இங்க கௌரி இருக்க. அப்படி நமக்கு வழிகாட்டுற ஒரு அழகான பிரார்த்தனை பூஜைய இந்த ஒரே ஒரு வரியில சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லோகம் மனப்பாடம் இல்லைன்னா பரவாயில்ல, கையை அப்படி பார்த்துட்டு கண்ணில் அப்படி உடம்புல மூஞ்சியில தலைவிட்ட போறோம். கடவுளை நினைக்கணும், சுவாமியை நினைக்கணும். ஏன் நினைக்கணும்? ராத்திரி படுக்கும்போது நான் உயிரோடு நாளைக்கு எழுந்திருப்பேன் என்பது கேரண்டி இல்லை, நிச்சயம் இல்லை. ஐயோ, நேத்து நான் ராத்திரி 10 மணிக்கு போனேனே, அவரோட பேசிட்டு இருந்தேனே, செய்து விட்டாரா அப்படின்னு எத்தனை தடவை நம்ம டைலாக் கேட்கும். அப்போ தூக்கத்துல உயிர் போகும். நான் நிச்சயமா எழுந்திருப்பேன்னு நிச்சயம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பரோல்ல வீட்டுக்கு வந்த ஒரு கைதி, ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதி, தன்னுடைய குடும்பத்தோட இருப்பதற்காக பரோல்ல வீட்டுக்கு வந்திருக்கான். விடிகாலையில 5:30 மணிக்கு ஜெயிலுக்குள்ள திரும்பி போகணும். அப்போ ஒரு கடிதம் வருது கலெக்டர் கிட்ட இருந்து, உன்னுடைய பரோல் இன்னும் ஒரு நாளைக்காக எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு, நீட்டப்பட்டிருக்கு, நீ குடும்பத்தோட இன்னும் ஒரு நாள் இரு. அப்படிப்பட்ட பரோல் தானே காலையில நம்ம முடிச்சு உயிரோட எழுந்துட்டோம். அப்படின்னா ராத்திரி படுக்கும்போது உயிர் போகும்னு தெரியாது, உயிர் இருக்கும்னு தெரியாது. உயிர் போயிருக்கலாம், ஆனா போகல, நாம முடிச்சுட்டோம். ஓ, எனக்கு இன்னொரு நாளை. எவ்வளவு சந்தோஷமா உற்சாகமா அந்த நாளை வரவேற்று கடவுளை ஒரு செகண்ட் நினைத்து, நன்றி அண்ணா, நீ எனக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குற என்னோட லைஃபுக்கு அப்படின்னு அவனை நினைக்க வேண்டாம். அவ்வளவுதான் போறோம். அது பூஜைகள் பண்ணணும், 1 மணி நேரம் பண்ணணும், 16 உபச்சாரங்கள் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. ஒரு க்ஷணம் அவனை நினைக்கணும். காலையில் எழுந்த உடனே, சாப்பிடுவதற்கு முன்னால, சாயங்காலம், நம்ம வீட்டிலெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கும், குழைச்சு கிடந்தால் அப்படின்னு. ஒரு நாள் முடிந்தது, இன்னைக்கு இன்னையோட வேலை முடிஞ்சதுப்பா, நாளைக்கு பொழைச்சு கிடந்தா பார்க்கலாம், இன்னையோட வேலை முடிஞ்சது அப்படின்னு அந்த நேரத்துல சுவாமியை நினைக்கணும். இப்படி மெதுவா இந்த 3 வேளையும் சுவாமியை நினைத்து மெதுவா மெதுவா எல்லா நேரமும் எந்த சிறப்பான விஷயத்தை பார்த்தாலும், விபூதியை பார்த்தாலும், வெளிச்சென்று கண்ணில பறக்கூடிய விஷயத்தை பார்த்தாலும் அவன் நினைவுக்கு வரணும், அவனை நினைக்கணும். எப்படிப்பட்ட படைப்பு அவனுடையது அப்படின்னு அவனுடைய மகாத்மியத்தை சிறப்ப நாம நினைப்பது மூலமா கடவுளுக்குடைய யஜ்யத்தை செய்ய முடியும். நாம முடமாக பிறக்காமல் கண் காலு கை காது எல்லாம் சரியா இருந்து நல்ல குடும்பத்துல, நல்ல சமுதாயத்துல, நல்ல பாரம்பரியம் உள்ள ரிஷிகள் சொத்துக்களை செல்வத்தை கொடுத்த ஒரு சமுதாயத்துல, ஒரு தேசத்துல நாம பிறந்திருக்கிறோம். என்ன இப்படி ஒரு அதுல பாரதியார் பாடுவார்ல, கூர் அறிஞன் அறிவுள்ளவனாக படைத்து விட்டாய் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு, அல்லதோர் வேணை செய்தே நலங்கட புருதியில் எரிவதென்றோ சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய். சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், அவன்தான் படைத்தான். எங்கிட்ட ஞாபக சக்தி இருக்கு, புத்தி இருக்கு, கலை இருக்கு, கருணை உள்ளம் இருக்குன்னா அவன் கொடுத்திருக்கிறான், அவன் கொடுத்தது. அப்படிப்பட்ட அறிவை, அப்படிப்பட்ட மனச, அப்படிப்பட்ட ஆற்றலை இப்படி புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு பாடுறாரு. அழகான வார்த்தை, உபநிஷத வார்த்தை இது, வேதத்துடைய வார்த்தை. அப்படி அவனை நினைக்கணும், நினைத்தா போதும். கஷண நேரம், 1 செகண்ட் நினைச்சா போதும். எத்தனை எவ்வளவு நேரம் அவனை போய் நம்ம பூஜை பண்ணிட்டு அவனுக்கு என்ன கிடைக்கும்?
அவன் நம்மளெல்லாம் அந்த பூஜையெல்லாம் எதிர்பார்க்க. நாம சப்ளா கொட்டி ஒரு மணி நேரம் உட்காரணும், டிசிப்ளின் நமக்குள்ள வரணும், அதுக்காக பூஜை பண்ணுங்க. மனச ஒரு இடத்துல லைக்கணும், வேற சிந்தனை இல்லாம ஒரு குறிப்பிட்ட காரியத்துல ஈடுபடணும், அதுக்காக பூஜை பண்ணுங்க. சுவாமிக்காக பூஜை பண்றேன்னு மட்டும் சொல்லாது. அவனுக்கு வேண்டாம் இதெல்லாம். அவனே நமக்கு வேணும், நமக்காக செய்யறோம். அதான் நமக்காக செய்யறோம், நம்முடைய வளர்ச்சிக்காக செய்யறோம். சுவாமிய வேணும்னா அதுக்கு க்ஷண நேரம் நினைத்தா போதும். ஆசையோட நினைக்கணும், அன்போட நினைக்கணும், பக்தியோட நினைக்கணும், ஸ்ரத்தையோட நினைக்கணும். பூஜை செய்வது, சடங்குகள் செய்வது, டெலிபோன மொபைல பேசிண்டு மனச வேற இடத்துல செலுத்திண்டு அது இல்லை முக்கியம். கோவிலுக்கு போவது, வேற அரசியல் பேசிட்டே கோவிலுக்கு கோவில் இருப்பது அது இல்லை. அவனை நினைக்கணும், நினைக்கணும், அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். சடங்குகளை விட நினைக்கணும். அப்படி சுவாமிக்கான யஜ்ஞம், தெய்வ யஜ்ஞம், தெய்வ கடனை தீர்ப்பதற்கு அப்படி ஐந்து கடன்கள், பஞ்ச மகா யஜ்ஞம் அப்படி சொல்ற பஞ்ச மகா யஜ்ஞம். இது அக்னி இல்லாத யஜ்ஞம், அக்னி இல்லாத யஜ்ஞம், ஆனா உலக நன்மைக்கான யஜ்ஞங்கள், தியாகமயமான யஜ்ஞங்கள். நாம சுகத்துல மூழ்கணும்னு போயிட்டா இதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அதெல்லாம் விட்டுட்டு தான் இதுல இருக்க முடியும். அப்படி நம்முடைய வாழ்க்கை யஜ்ஞமயமாகணும், வேள்வியாகணும், தியாகமயமாகணும். அதை சொல்லிக் கொடுத்த நம்முடைய பித்திருக்களுக்கு, இந்த இயற்கைக்கு, இந்த சுற்றி இருக்கிற மனுஷ சமுதாயத்திற்கு, ரிஷிகளுக்கு, கடைசியாக தெய்வத்திற்கு. கடைசியில தான் தெய்வத்துடைய பெயர் மாதா பிதா குரு, கடைசியில தான் தெய்வம் இருக்கு. தெய்வத்தை கட்டி பிடிச்சுண்டு இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் இருப்பது அது இல்லை எதிர்பார்ப்பு. நான் மஸ்கட்டுக்கு போய் துபாய்க்கு போயிருந்த போது, துபாயில ஒரு துளுக்க, ஈரான் நாட்டு துளுக்க, ஒரு கடை வச்சிருக்கேன். ஆபீஸ்ல உட்கார்ந்துருந்தேன் நான். இப்படி இந்த பஞ்சகட்சத்தை கட்டிட்டு அங்கேயும் ரோட்ல போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வேலைக்கார வந்து என்னை கூப்பிட்டான், எங்க பாஸ் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு. சரி நான் உள்ள போனேன், யாரு என்னன்னு தெரியாது. உள்ள போனா அப்படி ஒரு பெரிய குள்ளாக மாட்டின்ட்டு பெரிய அங்கேய போட்டுட்டு அவன் உட்கார்ந்துருக்கான். அந்த கம்பெனியோட பாஸ் ஈரான் நாட்டு துருக்கு. அங்கே ஏற்கனவே ரெண்டு வெள்ளக்காரங்க இருக்காங்க. நாங்க ரெண்டு பேர், என்ன வீட்டுல கூப்பிட்டிருந்த அந்த ஹிந்து, நாங்க ரெண்டு பேர். ரம்ஜான் மாசம், அது ரம்ஜான் மாசம். அவன் ஒரு கேள்வி, வாங்க உட்காருங்க. நீ ப்ரீஸ்டான்னு கேட்டான். இல்லைன்னு சொன்ன, ப்ரீஸ்ட் இல்லை. சரி ஒரு கேள்வி, உங்களுக்கு உங்க சுவாமி, உங்க கடவுள் தன்னுடைய ஆலயத்திற்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வரணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வரணும், இல்ல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வரணும், அப்படி கட்டளை இருக்கா, எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். நான் சிரிச்சேன், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க வேணும்னா ஒரு நாளைக்கு மூணு வேளை போகலாம், இல்ல வருஷக்கணக்கா கோவிலுக்கே போகாம இருக்கிறோம், பூஜை செய்யாம இருக்கிறோம். எங்களுக்கு அப்படி கட்டாயம் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. எங்களுடைய புஸ்தகங்கள்ல அப்படி எதுவும் சொல்லல அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த துளுக்கனை காட்டி. ரெண்டு துளுக்க இருந்தான் அங்க, பாகிஸ்தானி துளுக்கம் ஒருத்தர், நம்ம தமிழ்நாட்டு கீழக்கரை துளுக்கம்.
இவரை ரெண்டு பேரையும் காட்டி அவர் சொன்னான், நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வரணும்னு எங்க கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்ன. இதோ இந்த வெள்ளக்காரன் இவனை காட்டி சொன்னான், இவங்களெல்லாம் வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற நீ சொல்ற. இப்படி ஏன் இருக்கு, ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். நான் நினைச்சேன் துபாய்க்கு வந்திருக்கோம், அவனுடைய ஊரு, அதுவும் இந்த பத்துவா துவான்னு எல்லாம் சொல்றான், நம்ம பாட்டுக்கு இங்க விசால வந்துட்டு விசால ஏதாவது கருப்பு புள்ளி வச்சு மாட்டின்ட்டு அடுத்த முறை வர முடியாதுன்னு பண்ணிட போறான். இவன் என்ன எதிர்பார்த்து கேட்கிறான்னு எனக்கு புரியல. நான் சிரிச்சுட்டு சும்மா இருந்தேன், எனக்கு புரியலன்னு சொன்னேன். அப்ப அவன் சொன்னான், இந்த ஆள் இருக்காம்பாரு, காலம்பரை எழுந்த உடனே எந்த இடத்துல குண்டு வைக்கலாம், எங்க ஆர்டிஎக்ஸ் எடுக்கலாம், எங்க AK-47 கடத்தலான்னு இவனுடைய மூளை ஓடும். அதனால வாடா வாடு மசூதியில வந்து மண்டைய போட்டு தரையில முட்டி 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 இவனை அமைதிப்படுத்த, குளிர்ச்சிப்படுத்த, மண்டையில ஏற்றுக்கிற சூட தணிக்க அவன் காலம்பரை 6:30-5:30 கூப்பிட்டுவான். கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் சூடான உடனே திரும்ப எங்க குண்டு வைக்கலாம், யார கொல்லலாம் அப்படின்னு கிளம்பிடுவான். கள்ளக்கடத்தல் பண்ணலாமா? அதனால உடனே இன்னொரு தடவை கூப்பிட்டு வாடா உட்காருடான்னு மசூதியில மண்டைய போட்டு உருட்டி குளிர்ச்சியாக்க முயற்சி பண்ணும். அப்படி ஒரு நாளைக்கு 5 தடவை, ஏன்னா சதி திட்டம் போட்டுட்டே இருக்கிறான், மூளைய சூடாக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு தாலிபான்ல நடக்கிறதெல்லாம் படிங்க பாருங்க எப்படி நடக்கிறது. சரி, இந்த இவருக்கான் பாருங்க வெள்ளக்காரன், அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், அவன் ரகசியமா திட்டம் போடுவான், வெளியில வெளிப்படையா தெரியாது, ஆனா உலகத்தை அழிப்பான், இயற்கைய சுரண்டுவான், அழிப்பான். அதனால வாரம் ஒரு நாள் வாடா வந்து முட்டி போடு சாமிக்கு முன்னால அப்படின்னு இவனை போட்டா போறும், அவன் ஓரளவுக்கு வண்டி ஓடும் வாரம் ஒரு நாள் வச்சுட்டு அப்படின்னு சொன்னான். ஆனா நீங்கள்லாம் இருக்கீங்க பாருங்க, அவன் சொல்றான் அந்த ஈரான் துளுக்க, நீங்கள்லாம் கடவுளுக்கு அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல, தன்னுடைய படைப்பு அந்த படைப்புக்கு உங்களால ஆபத்து இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியும், நீங்க போய் அவன் படைத்ததை அழிக்க மாட்டீர்கள், அதனால உங்களை அவன் அப்படியே சுதந்திரமா விட்டுட்டான், ஃப்ரீயா இருந்து போடா, நீ பூஜை பண்ணு பண்ணாம இரு, உனக்கு கட்டளை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னாரு. ஆச்சரியமா இருந்தது, உண்மை இது. இந்துக்கள் நல்ல இந்துவா வாழ்ந்தா அவனால சமுதாயத்துக்கு ஆபத்து இல்லை, அம்மா அப்பா வயசு வயோதிக இல்லங்கள் வராது, அவனுக்கு சமுதாயத்துல கொலை குற்றங்கள் இருக்காது. சவுத் ஆப்பிரிக்கால நான் போலீஸ் அதிகாரிகளுக்காக கேம்ப் நடத்தினேன், அந்த போலீஸ் அதிகாரிகள் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய போலீஸ்ல அனுபவத்தெல்லாம் சொல்லும் போது எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லோரும் இல்லை, யார் யாரு இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வேலை செஞ்சாரோ போலீஸ் ஸ்டேஷன்ல, அவர் எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த 3 வருஷம் இந்துக்களுடைய ஏரியாவில் நான் வேலை பார்த்தபோது அது என்னுடைய வாழ்க்கையில சொர்க்கமான காலம், ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு ப்ராப்ளம் கிடையாது, குற்றங்கள் கிடையாது, ஏமாற்றுதல் கிடையாது, கொலைகள் கிடையாது. நான் கருப்பர்கள் ஏரியாவில் இருக்கும்போது தினம் டென்ஷன்ல இருப்பேன், எப்போ எங்கிருந்து துப்பாக்கி சூடும் கொலையும் வரும் அப்படின்னு தெரியாது, எக்ஸ்டார்ஷன் பணத்தை பறிக்கிறது ஆயுதத்தை காட்டி எப்போ வரும் கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியாது, பயங்கர டென்ஷன், பிளட் ப்ரெஷர் ஏறிடும். வெள்ளக்கார பகுதியிலையும் அதே மாதிரி, குற்றங்கள் இல்லாத ஒரு பகுதி, குற்றம் செய்வதற்கான தூண்டுதல் இல்லாத ஒரு மக்கள் இந்த இந்துக்கள். இன்னைக்கு இந்துவா நாம வாழவே இல்லை, நமக்கு இந்து படிப்புகள் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கல. ஆனாலும் கூட வெள்ளக்கார கிறிஸ்துவ போலீஸ் அதிகாரி இப்படி சொல்ற,
இந்துக்கள் மத்தியில லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த ஈரான் வியாபாரி சொன்னது. அப்படி நாம வந்து இந்த ஐந்து மகா யஜ்யங்கள் பஞ்ச மகா யஜ்யம் இந்த ஐந்து கடன்களை தீர்த்துட்டு கடன்ல இருந்து விடுதலை பெற்று நமக்கு மோட்சம் கிடைத்து நாம உயர்ந்த பதத்தை பரமபதத்தை சுவாமியோட ஐக்கியத்தை அடையணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோடு நாம் இன்றைய இந்த விஷயத்தை முடிப்போம். இஷ்டான் போகான் ஹி ஓ தேவா தாசியந்தி யஜ்ஞபாவிதா தைர்தத்தான பிரதாயோ யோகம் தேஸ்தேன ஏவசக அவன் திருடன் தேவர்களோடு தனக்காக உழைத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் தான் மட்டும் அனுபவிப்பவன் திருடன். நாளைய ஸ்லோகத்து புதிய அடுத்த ஸ்லோகத்தோட நாளைக்கு சந்திப்போம். நமக்கு அனுகிரகம் அவனுடைய அனுகிரகம் இருந்தால் சரி. கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம முடிக்கலாம். கேள்வி அப்போ பூஜை பண்ணலாம் சொல்றேன். பூஜைக்கு ரொம்ப இது குடிக்கலையே நீங்க மதிப்பு அவ்வளவுதானா? அப்போ பூஜைங்கிறது நாம சொல்லல, இது அவரவருடைய இது. ஆனா பூஜை செய்வது சுவாமிய திருப்திப்படுத்த இல்லை. சுவாமி வந்து ஒரு அரசியல்வாதி, நீ வந்து கருணாகரன், நீ வந்து தயாசாகரன், நீ ரொம்ப கிருபாகரன் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே அவன் உடனே கண் முன்னால வந்து கையை வரம் கொடுத்து உங்களுக்கு நான் வேண்டியதை கொடுத்துருவான் அப்படின்னு எதிர்பார்த்து பூஜை செய்தால் ஏமாற்றம் அடைவீர்கள். சுவாமிய சந்தோஷம், சுவாமிய சந்தோஷப்படுத்துவதற்காக பூஜை இல்லை. நமக்குள்ள தூய்மை ஏற்படணும், நாம உயரணும், நாம சிறப்பாக மேன்மையான குணங்களை பெறணும், நமக்குள்ள இருக்கிற அன்பு ஸ்ரத்தை அது வளரணும். பன்னெண்டாவது அத்தியாயத்துல பக்தி, எனக்கு பிரியமான பக்தன்னு அவர் சொல்லும் போது, எனக்காக பூஜை செய்பவன், எனக்காக கோயிலுக்கு வருபவன், அவன் எனக்கு பிடித்த பக்தன் அப்படின்னு சொல்லலையே. நீங்க தான் பன்னெண்டாவது அத்தியாயம் படிச்சீங்களே. அதுவே வெறுப்பில்லாதவன் எனக்கு பிரிய பக்தன், வெறுப்பு இல்லாதவன், சமதுக்க சுக சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக இருப்பவன், அப்படித்தான் தான் சொல்றாரு இல்லையா? நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க, அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரங்கார சமதுக்க சுகக்ஷமி சந்தோஷ சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்ப்பித மனோ புத்திர் யோ மத் பக்த சமே பிரிய. அந்த என்னுடைய பக்தன் எனக்கு பிரியமானவன். அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட எனக்காக கோயிலுக்கு வருபவன், உருண்டு பிரதட்சிணம் பண்றவன், அங்க பிரதட்சிணம் பண்றவன், தோர்பிகரணம் போடுறவன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறவன், தங்க கவச்சம் மாட்டுறவன், தை நைவேத்தியங்கள் செய்பவன் எனக்கு பிடித்த பக்தன் அப்படின்னு சொல்லலையே. சொல்லாட்டாலும் பரம்பரையா இருக்கிற பூஜையை நம்ம பண்ணி அது வேண்டான்னு நான் சொல்லல, அது பண்ணு அவர் வருது. பட் கடவுளுக்காக பண்ணல, நாம நமக்காக பண்றோம், நம்முடைய உயர்வுக்காக. மிலிட்டரி ட்ரைனிங் எடுப்ப, நான் என்ன சொல்றேன், மிலிட்டரி ட்ரைனிங் எடுப்பவன், ஃபுட்பால் விளையாடுறவன், பூஜை செய்யறவன், தன்னுடைய செயலை கர்மங்களை நல்ல நேர்மையா நேர்த்தியா ஸ்ரத்தையோடு செய்பவன், எல்லாரும் ஈக்குவல். பூஜை செய்பவன் அவன் விசேஷம் இல்லை, ஃபுட்பால்ல கூட அதே பாவனையை வளர்த்து கொள்ள முடியும். மிலிட்டரி ட்ரைனிங்ல விடிகாலில் இருந்து 16 கிலோமீட்டர் ஓடுதல் மூலமா அதே பாவனையை வளர்த்து கொள்ள முடியும். அதனால வந்து பூஜை செய்யணும், அப்படி செய்ய வேண்டாம் அப்படி அதெல்லாம் நம்ம இதுல எங்க சொல்லல. அவரவர் தன் தன் உயர்வுக்கு தன்னுடைய விருப்பப்படி
ஒரு கடவுளுடைய விக்கிரகத்தை எடுத்து அவர் எப்படி செய்யணும் அதுல கூட கட்டாயம் இல்லை. வெறும் மனசார ரெண்டு தடவை அவருடைய நாமத்தை சொல்லிட்டு வெளியில வரலாம், இல்ல உட்கார்ந்து மணி நேரம் பூஜை பண்ணணும். சோடசோ அதெல்லாம் கிடையாது, எந்த வகையிலயும் செய்யலாம். அவரவருக்கு எப்படி நேரம் இருக்கோ ஆரோக்கியம் இருக்கோ பண்ற. ஆமா, நிச்சயம் பண்ணணும், அது டெய்லி டிசிப்ளின். தாத்தாவால பண்ணினத அந்த பூஜையை விடாம பண்றேன், ஏதோ பண்றேன் அவ்வளவுதான். பாலம் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லல, அப்படி சொல்லியிருந்தா தப்பு. அது நான் பண்ணல, நீங்க பக்தி வேணுங்கிற சாத்தியமா நல்ல குணத்தோட ஸ்ரத்தா திரையம். சரி, எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம கிளம்புவோம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ஜபம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நமஸ்காரம் சார். எல்லோருக்கும் நமஸ்காரம் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம்.